கிறிஸ்துமஸ் பண்டிகையை முன்னிட்டு திருநெல்வேலி மாவட்டம் மேலப்பாளையத்தில் உள்ள ஆட்டு சந்தையில் சுமார் 1 கோடிக்கு மேல் ஆடுகள் விற்பனையாகி உள்ளன. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராமலிங்கத்திடம் கேட்கலாம். வணக்கம் ராமலிங்கம், விவரங்களை பதிவு பண்ணலாம். நிச்சயமா பாலாஜி, அதாவது பார்த்தோம்னா பொங்கல், தீபாவளி, கிறிஸ்துமஸ், பக்ரீத் உள்ளிட்ட பல்வேறு நாட்கள்ல வந்து முக்கியமான திருவிழா நாட்கள்ல வந்து அதுவும் குறிப்பா மேலப்பாளையத்துல இருக்கிற ஆட்டு சந்தையில வந்து பல கோடி ரூபாய்க்கு வந்து ஆடுகள் வந்து விற்பனைக்கு வருவது வழக்கமாக உள்ளது. இது வந்து கடந்த அதிமுக ஆட்சியின் போது இந்த ஆட்டு சந்தை வந்து மிக பிரம்மாண்டமான முறையில் வந்து சுமார் 50 லட்சம் ரூபாய் செலவில் வந்து புதுப்பிக்கப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது. அப்போதே இருந்து அந்த ஆட்டு சந்தையினுடைய வளர்ச்சி வந்து அதிகமாக இருந்தது குறிப்பிடத்தக்கது. வியாபாரிகள் அனைவரும் அதில் மகிழ்ச்சி அடைந்தனர். தற்போது அந்த ஆட்டு சந்தையினுடைய அடிப்படை வசதிகளை உடனடியாக நிறைவேற்றி தர வேண்டும் எனவும் அந்த வியாபாரிகள் கூறுவதை நாம் கேட்க முடிகிறது. தற்சமயம் கிறிஸ்துமஸ் விழா வருவதை முன்னிட்டு இங்கு வந்து சிறிய வெள்ளாடுகள், செம்மறி ஆடுகள் என 500க்கும் மேற்பட்ட ஆடுகள் வந்துள்ளதும் குறிப்பிடத்தக்கது. அது மட்டுமல்லாமல் இன்றைக்கு மட்டும் காலையிலிருந்து வர தொடங்கிய இந்த விற்பனையானது சுமார் 1 கோடிக்கு மேல் விற்பனை ஆகியுள்ளது என்பதும் குறிப்பிடத்தக்கது. அதாவது சிறிய ஆடுகள் வந்து 4000 ரூபாய் முதல் 30000 வரை விற்பனை செய்யப்படுகிறது. அது மட்டுமல்லாமல் ஒவ்வொரு ஆடுகளுடைய தரத்தை வைத்து அதற்கான ரேட்டுகளும் விலையும் நிர்ணயிக்கப்படுகிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது. ஆடுகளுடைய வரத்து அதிகமாக இருப்பதால் வளர்ப்பதற்காகவும் கறிக்காகவும் இந்த ஆடுகளை வாங்கி செல்கின்றனர். அதனை வந்து பொதுமக்கள் அதுவும் கிறிஸ்துமஸ் முன்னிட்டு இந்த சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. இந்த வாரம், அதாவது வாரம் செவ்வாய்க்கிழமை முதல் இந்த ஆட்டுச்சந்தையினுடைய விற்பனை வந்து தற்சமயம் திருவிழா காலங்கள் என்பதால் அதிகமான விற்பனையை நாம் செய்வதை நாம் வியாபாரிகளும் மகிழ்ச்சியில் உள்ளனர். விவரங்களுக்கு நன்றி ராமலிங்கம்.